வணக்கம். கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய டாபிக் சிறைகளை பற்றியது தான். சிறைகள் அப்படின்னா கைதிகள் அவங்க செய்த தப்புகளுக்கு தண்டனை அனுபவிக்கும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அது போல அவங்க மனம் திருந்தறதுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அளிக்கும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சில சிறைகள் ரொம்பவே ஆபத்தாக கருதப்படுது. இப்படி ஆபத்தாக கருதப்படக்கூடிய சில சிறைகளை பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது பிளாக் டால்பின் சிறை. இந்த பிளாக் டால்பின் சிறை ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு சிறை. இந்த சிறை வந்து உலகத்திலேயே மிக மோசமான சிறைகள்ல ஒரு சிறையா கருதப்படக்கூடிய சிறை தான். இங்க யார் யாரெல்லாம் வந்து அடைச்சு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யக்கூடிய கொலையாளிகள், அது மட்டுமல்லாம நரமாமிசம் சாப்பிடப்படக்கூடியவங்க, இவங்களை வந்து இந்த சிறையில அடைச்சு வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மனிதர்களை அதாவது இவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான இருக்கக்கூடிய அந்த வார்டன்களும் வந்து இவங்களும் எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கடுமையாகவே நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த கைதிகள் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரங்களில் தூங்குறதுக்கோ ஓய்வெடுக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் இவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த கைதிகளுடைய கண்கள் எப்பொழுதுமே வந்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கும். இதனால் இங்கே இருக்கக்கூடிய கைதிகள் அதிக அளவு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பெட்டக் தீவு சிறை. இதுவும் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சிறை தான். இந்த சிறையில் MS-13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வன்முறை கும்பலையும் அதே போல் Pereo-18 சொல்லக்கூடிய ஒரு வன்முறை கும்பலையும் அடைச்சு வைக்கிறாங்க. இந்த இரண்டு வன்முறை கும்பலுக்கு இடையிலேயும் வந்து எப்பொழுதும் வந்து மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினர் கூட இந்த சிறைக்குள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ஏற்படக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்களால் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் கூட இந்த இடத்துல இறந்து போறதா சொல்லப்படுது. அப்பேற்பட்ட ரொம்பவே பாதிப்பாக இருக்கக்கூடிய ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு சிறைகளில் இந்த பெட்டக் தீவு சிறையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நாம பார்க்க போற சிறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்மோர் சிறை. இந்த சிறை வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறை. இந்த சிறையில் ரொம்பவே மனிதாபிமானமற்ற செயல்களும் அதே போல் ரொம்ப கொடுமையான சித்திரவதைகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கைதிகள் விடுதலையாகி வெளியே போனாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே நடந்த சம்பவங்களை மறக்கவே முடியாத அளவுக்கு சித்திரவதைகள் வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான சித்திரவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைதிகளை தரையில் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களாம். அது போல் இவங்களுடைய உடல் உறுப்புகளை கோடாரியை வச்சு துண்டு துண்டுவாக வெட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த கொடுமையான தண்டனைகள் வந்து இந்த இடத்துல அரங்கேறதுனால 1980 June 27 ஒரே நாளில் 1000 கைதிகள் வந்து இந்த சிறைச்சாலையில் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் படைத்த ஒரு சிறை அப்படின்னே இந்த சிறையை சொல்லலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெட்டி சிறை. இந்த சிறை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சிறை தான் இந்த காமெட்டி சிறை. இந்த சிறை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதிக அளவு வெப்பம், அதே மாதிரி அதிக அளவு நெரிசல் இருக்கக்கூடியது, தண்ணீர் பற்றாக்குறை வந்து இந்த இடத்துல அதிகம். இதனால் மட்டுமே இது ஃபேமஸ் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய வன்முறைகளினாலையும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இடையிலே வந்து அதிக அளவு வன்முறை நடக்கும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வார்டன்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் வந்து ரொம்பவே கொடூரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இங்கே வந்து அதிக அளவு கைதிகள் வந்து மரணிக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இங்கே கற்பழிப்பு சம்பவங்களும் அதிக அளவு அரங்கேறதா சொல்லப்படுது. அடுத்தது நாம பார்க்க போறது லாஸ் அஃபனேட்டா சிறை. இந்த சிறை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலால தான் இருக்கு. இந்த சிறையுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அதிக அளவு கைதிகள் இருப்பாங்க, ஆனா அங்க அவங்கள பாத்துக்கக்கூடிய வார்டன்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கைகளில் கத்திகளை வந்து எப்பொழுதுமே வைத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதனால இங்க அதிக அளவு கொலை சம்பவங்கள் வந்து நடைபெறுது. அவங்களுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய வன்முறைகள் வந்து அதிகமா இருக்கு. இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து கம்மியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்கே 1995 ஒரே நாளில் 200 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சிறையா கருதப்படுது. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய சிறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Unit 1391. இது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சிறை. இது இஸ்ரேலியாவுடைய குவாண்டனாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிறைன்னு சொல்லலாம். இந்த சிறையில் யார் யார் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு எதிராக செயல்படுறவங்க, அதே போல் அரசியல்வாதிகளுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மனிதர்களை தான் இந்த
இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க இந்த சிறை முழுவதும் ரேடாரால பாதிக்க அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த சிறையை வந்து இருக்கிற இடத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன வரைபடத்திலிருந்து எடுத்துட்டதுனால நிறைய உலக நாடுகளுக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இங்கே நடக்கக்கூடிய சித்திரவதைகள் வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற சிறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடாரமா சிறை இந்த சிறை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருவாண்டால இருக்கக்கூடிய இந்த சிறை கிட்டத்தட்ட 600 பேர் தான் இருக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கக்கூடிய ஒரு சிறை ஆனா இதுல 6000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்புன்னு சொல்லலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய கைதிகள் முழுவதும் கால்நடைகளை மாதிரி தான் பராமரிக்கப்படுவாங்க கால்நடைகளை மாதிரி தான் நடத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க இங்க நடக்கக்கூடிய சித்திரவதைகளும் இங்கே இருக்கக்கூடிய நோய்களும் ரொம்பவே வித்தியாசமானது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நோய்கள் சித்திரவதைகள் எல்லாமே ரொம்ப மோசமானது அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் ஃப்ளோரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிறை தான் இது வந்து அமெரிக்காவில் இருக்குது இங்கே அடைக்கப்படக்கூடிய இந்த கைதிகளை வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் அவங்க தனிமையிலே இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அது மட்டுமல்லாமல் இங்கே அதிக அளவு கட்டுப்பாடுகள் வந்து நிறைந்த கண்காணிப்புகள் நிறைந்த ஒரு சிறையாக கருதப்படுது இதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கைதிகள் அதிக அளவு மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்களே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவங்களும் இந்த இடத்துல நடைபெறதா சொல்கிறாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறை தான் இது வந்து பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறை இதில் வந்து நாட்டோட மனிதத்தன்மை வந்து கெட்டு போகிற மாதிரி நடந்துக்கக்கூடிய சில கைதிகளை தான் இந்த இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க இந்த மாதிரி அடைச்சி வைக்கக்கூடிய கைதிகளுக்கு உணவாக என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி மட்டும் ஒரே ஒரு கப் மட்டும் தராங்க ஒரே வேலைக்கு மட்டும்தான் மீதி நேரத்துக்கு இவங்களை வந்து உணவு இல்லாமல் தான் அடைச்சி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மரண தண்டனை கொடுக்கப்பட்ட சில கைதிகளுடைய கணுக்காலில் வந்து இரும்பு குண்டுகளை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில ஆபத்தான சிறைகள் நம்ம உலக நாடுகளில் இருந்துட்டு தான் இருக்குது இதில் வந்து எது ஆபத்தாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கதை சொல்லட்டுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்